சங்கீதம் 88. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பெலனற்ற மனுஷனை போலானேன். மறைத்தவர்களில் ஒருவனை போல் நெகழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களை போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர். நான் வெளியே புறப்பட கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மறைவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தா உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உமால் வரும் திகில்கள் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு துணையாக விளக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள்.